வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கிளாஸில் செகண்ட் சாப்டரோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு டேட்டா அப்படின்னா என்ன, இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் எல்லாம் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா. இந்த செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மூன்று மாணவர்களுக்குமே ஃபஸ்ட்டு அஞ்சு சாப்டர் காமன் தான். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வரும்போது காமனாகவே வர்றதுனால தான் ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்ந்தே நாம் இதை எடுத்துகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப மறுபடியும் நான் இன்னொரு தடவை தமிழில் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். நம்பர் சிஸ்டம்னாவே நம்ம பார்த்துருக்குறோம், இப்போ நம்ம சாப்டருமே அது தான். கம்ப்யூட்டர் அப்படின்னாவே கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எண்கள். எண்கள்ங்கிறத விட ரெண்டே ரெண்டு எண்கள் மட்டும்தான், சரிங்களா. எண்கள் அப்படின்னாவே நம்ம எல்லாத்தையும் நினச்சிக்க முடியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது இல்லாமல் 0 1, சரிங்களா. ஸோ இதை நம்ம பைனரி டிஜிட்டு, பைனரி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொன்னலைங்களா. சரி, இப்போ அது சம்மந்தப்பட்ட, அது சார்ந்த ஒரு சில வகைகளாகவே பிரிச்சுருக்காங்க, சரிங்களா. அதாவது பல்வேறு வகையான எண் முறைகளாக பிரிச்சுருக்காங்க, சரிங்களா. அதில் நாம் அதை பேஸாக பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நான்கு விதங்கள் தான், சரிங்களா. அதாவது டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதின்ம அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் அப்படின்னா பதின்ம எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி அப்படிங்கிறதுக்கு இருநிலை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்டல் அப்படின்னா அதை எண்ணிலை எண்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா பதினாறு நிலை. அதாவது இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, இந்த டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், அதை இங்கிலீஷில் விட தமிழில் ஒரு தடவை பார்த்து பார்த்திங்க அப்படின்னா பதின்ம, இருநிலை, எண்ணிலை, பதினாறு நிலை அப்படின்னாவே அதுக்குள்ளேயே ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது, சரிங்களா. பதின்ம அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பதின்ம அப்படின்னா பத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது, தெரியுங்களா. சரி, ஓகே. அப்போ பதின்ம அப்படின்னா பத்து அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருநிலை, இரு அப்படின்னாவே இரண்டு, சரிங்களா, அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. எண்ணிலை, எண்ணிலை அப்படின்னா எட்டு அப்படின்னா எண் எண் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ எண் மடங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் எண்ணிலை அப்படின்னா எட்டு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதினாறு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் பதினாறு. ஏன் அப்போ இதெல்லாம் இதை தமிழில் படிச்சுட்டு இதுக்கு உண்டான நம்பர்ஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்முறைகளும் அந்த பேர்லேயே பாருங்கள் அதோட பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பை வச்சுருக்கு, சரிங்களா. இப்போ பதின்மை அப்படின்னா அதோட அடிமானம் பார்த்திங்க அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ இருநிலை அப்படின்னா இரண்டு, எண்ணிலை அப்படின்னா எட்டு, பதினாறு நிலை அப்படின்னா பதினாறு, சரிங்களா. ஸோ அதை அதோட பெயர்லேயே நாம் அந்த அடிமானத்தை வச்சு பேசிக்கலாம், சரிங்களா. சரி, ஓகே. பதின்மை அப்படின் போது இப்போ பத்து எண்கள், அதாவது எண்முறைகள் பார்த்திங்கன்னா நாலு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த நாளை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ரெண்டு நம்பர்ஸோட ஜாயின் பண்ணி இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதை நாம் இன்னும் ஒரு புதுவிதமான எண்களாக மாற்றுவாங்க, ஓகேங்களா. சரி, அது இருக்கட்டும். இப்போல்லாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதை வச்சு ப்ரெசன்ட் பாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இதுலேயுமே என்ன பண்ணலாங்க, பிரிக்கிறதுக்கு இருக்குது. நமக்கு புக்கில் இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். பதின்மை அப்படின்னா பத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதின்மை அப்படிங்கிறதுல பத்து அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இந்த ஜீரோவிலிருந்து ஒன்பது வரையில, ஜீரோ, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, ஆக மொத்தம் பத்து எண்கள். அதனால தான் அதை பதின்ம டெசிமல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதின்ம அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதோடய அடிமானத்தை பத்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அது இப்போ அந்த பத்து அப்படின்னா அந்த பத்து எண்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்பது, அதாவது ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தையும் சேர்த்து ஒன்றிலிருந்து ஒன்பதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த பத்து எண்களாக இருக்குது, சரிங்களா. இதை தான் பதின்ம எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருநிலை எண். இருநிலை அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அதோடய அடிமானம் இரண்டாக தான் இருக்கும். அப்போ என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அல்லது ஒன்று, இந்த இரண்டு எண்கள் என்னது, இருநிலை எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணிலை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிலை அப்படின்னா எட்டுன்னு சொன்னோமா, ஸோ அப்போ அதோட அடிமானம் எட்டு. அப்போ இதோட எண்கள் எதுலேருந்து இது வரைக்கும் ஆரம்பித்து எதுலேருந்து இது வரைக்கும் முடியும் அப்படின்னா பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து ஏழோடு முடிஞ்சிடும்,
அப்போ ஒன்றுலேருந்து ஏழு அப்படின்னா மொத்தம் ஏழு எண்கள், அந்த ஜீரோவோட சேர்த்தனா மொத்தம் எட்டு, அதனால் அடிமானம் எட்டு, அதனால் அதுக்கு எண்ணிலைன்னு பேர் இருக்குது ஆக்டல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பதினாறு நிலை. பதினாறு நிலை இதை தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பதினாறு பத்து கூட்டல் ஆறு பதினாறுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. சரி, அந்த பதின்மை அப்படிங்கிறது பத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பத்தில் என்னென்ன எண்கள் இருக்கும், பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரையிலான எண்கள் இருக்கும். சரிங்களா. ஸோ பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரையிலான எண்களுக்கு பத்து எண்கள் வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஆறு எண்களுக்கு பதிலாக இங்கே என்ன எண்களை ஒப்பிடுறாங்க அப்படின்னா எழுத்துக்களை ஒப்பிடுறாங்க. சரிங்களா. அதாவது ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆல்பபெட்ஸில் அது கேபிட்டல் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்க்கணும், இல்லை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்னா ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அப்படின்னு வரும் இல்லைங்களா. அந்த பத்து அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற எண்ணும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற எண்ணும் சேர்ந்தால் தான் பத்துங்கிறது வருது. ஸோ அந்த ஒன் ஜீரோவிலேருந்து ஒன்பது வரையிலாம் இருக்கக்கூடிய எண்களை வச்சு தான் மற்ற எண்கள் பத்து பதினஞ்சு இரநூறு இரநூத்தி எண்பது ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் கோடி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இதை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ஆல்பபெட்ஸில் இந்த ஆறு எண்களையுமே வச்சுக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கு அடுத்து என்ன வரும், பத்துங்கிறது வரும் இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பத்துக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர் என்னென்னா ஏ, பதினொன்றுக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர் பி, பன்னெண்டுக்கு சி, பதிமூணுக்கு டி, பதினாலுக்கு இ, பதினஞ்சுக்கு எஃப். இவ்வளோதாங்க எண்முறைகள். பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு வகையாக இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த எண்முறைகள் பார்த்திங்கன்னா இது முக்கியமான த்ரீ மார்க். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நம்ம ஒரு கணக்கீடுகளை தான் பார்ப்போம். ஒரு சில கூட்டல் கழித்தல் இல்லை ஏதாவது மாற்றுதல் இந்த மாதிரி ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு வகையான எண்ணுக்கு மாற்றுதல் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் அதை அதுக்கு முதல்ல என்ன வகையான எத்தனை வகையான எண்முறைகள் இருக்குது, அது எந்தெந்த எண்கள் சேர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்முறைகளாக நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நான் சொன்ன பாயிண்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். நம்பரிங் சிஸ்டம் இஸ் அ வே ஆஃப் ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ், த மோஸ்ட் காமன்லி யூஸ் நம்பரிங் சிஸ்டம் இன் த ரியல் லைஃப் த டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதாவது நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த டெசிமல் நம்பர் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆமாங்களா. ஒன்றுலேருந்து பத்து வரை, ஒன்றுலேருந்து ஒன்பது வரை, இதை நம்ம நம்பர் ஃபார்மேஷன் வச்சு தான் நம்ம என்னென்ன எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரிங்களா. இங்கே ஈச் நம்பர் சிஸ்டம் யூனிக்லி ஐடென்டிஃபை பை த பேஸ் வேல்யூ. நாம் நாலு வகையான எண்கள்னு பார்த்தோம், அதாவது டெசிமல், பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல்ங்கிற நான்கு வகையான நம்பர் சிஸ்டம்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாலுமே எப்படி பிரித்து சொல்லுவாங்க, எப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா அதோட பேஸ் வேல்யூ, அதோட பேஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இந்த பேஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரேடிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வேல்யூ இஸ் த கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஈச் நம்பர் சிஸ்டம். ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்தோட கவுண்டிங் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடிய என்ன கொடுக்கறது தான் இந்த ரேடிக்ஸ் இல்லைன்னா பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாலு வகையான நம்பர் சிஸ்டத்தையும் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. டெசிமல் நம்பர் சிஸ்டமில் நம்ம அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி தான் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரையிலாம் எண்கள் இருக்குது. ஸோ பத்து டிஜிட்ஸ் இருக்குது. சரிங்களா. இட் இஸ் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம் அண்ட் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். நாம் நாலு அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எண்களில் இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் நாம் பயன்படுத்துகிறது. இந்த பொசிஷன் நம்பர் சிஸ்டம் ஈச் டெசிமல் இஸ் வெயிட்டர் ரிலேட்டிவ் டு இட்ஸ் பொசிஷன் இன் த நம்பர். இந்த பொசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா. நம்ம பின்னாடி வரக்கூடிய நம்பர்லாம் நம்ம பார்ப்போம், பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்ப்போம். சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரி பாருங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் டூ த்ரீ பேஸ் டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எப்படி அது சாத்தியம் அப்படின்னா ஒன் இன்ட்டு டென் பவர் ஆஃப் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு டென் பவர் ஆஃப் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இன்னும் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா, இதோட பேஸ் என்ன கொடுத்துருந்தாங்க டென் அப்படின்னு அர்த்தமா. சரி, ஒன் டூ த்ரீ பேஸ் டென் அப்படின்னா இது வந்து என்ன நம்பர், இது ஒரு டெசிமல் நம்பர், அதாவது இது ஒரு பதின்ம நிலை எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. சரி ஓகே. இப்போ இந்த எத்தனை இலக்கங்கள் இருக்குது, மூன்று இரண்டு ஒன்று,
சரிங்களா. மொத்த எத்தனைகள் இருக்குது, மொத்த இலக்கங்கள்னால் 3, 2, 1 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இலக்கங்கள் இருக்குது சரிங்களா. இதையே நம்ம பதின்மை எண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பதின்மை எண்ணில் 3 இலக்கங்கள் இருக்குது. 3 இலக்கக்கும் நம்ம பொசிஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ இந்த அந்த பதின்ம நிலையில் இந்த 3 அப்படிங்கிறது 10 0வது இடத்துல இருக்குது சரிங்களா. அப்போ அடுத்து வரக்கூடிய எண் பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது 10 இடத்துல இருக்குது. அடுத்து வரக்கூடிய 1 அப்படிங்கிறது 10 இடத்துல இருக்குது சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க, அதுதான் டெசிமல் நம்பரில் அந்த பொசிஷன் சொல்கிறேன் இல்லைங்களா, அது இது தான் சரிங்களா. 1, 2, 3 அப்படின்னா இது ஒரு டெசிமல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த எத்தனை இலக்கங்கள் இருக்கோ அத்தனை இலக்கங்களுக்கும் ஒரு ஒரு பொசிஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், அதாவது வலது பக்கத்துலேருந்து இடதுபுறமாக வந்துட்டுருக்கோம் சரிங்களா. இடம் அது இடமிருந்து வலம் போகலை, அதாவது லெஃப்ட் டு ரைட் போகலை, ரைட் டு லெஃப்ட் வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், நாம் அப்டேட் ஆகிட்டே வரும் சரிங்களா. சரி அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1 × 10⁻², ப்ளஸ் 2 × 10⁻¹, அடுத்து 3 × 10⁻⁰ அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம். 10⁻⁰ அப்படின்னு என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0, அதாவது e⁻⁰ = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது மேக்ஸில் தெரியுங்களா. அதாவது எந்த ஒரு எண்ணோட அடுக்கு 0 இருந்தாலும் அதோடய மதிப்பு என்னவாக இருக்கும், 1 அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி அப்போ அந்த 1 அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா 3 × 1 அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, 3 அப்படிங்கிறது வரும் சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய 2 × 10⁻⁰ 2 × 10⁻⁰ அப்படின்னா என்ன வரும், 10⁻⁰ அப்படின்னா 10 எத்தனை தடவை பெருக்கணும், 1 பெருக்கினா போதுமா. அப்படி பார்த்தா 10 × 1 = 10 சரி ஓகே. அப்போ அந்த 10 2 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 20 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குங்களா. ஸோ 2வது இருக்கக்கூடிய அந்த இதுவும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3வது இலக்கம், அதாவது 1 வந்து அந்த பதின்நிலையோட எந்த இடத்துல இருக்குது, 2வது இடத்துல, அதாவது 10⁻², 2வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணால் என்ன அப்படி கிடைக்கும்னா, 10⁻², அப்படின்னு என்ன அர்த்தம், 10 இரண்டு முறை பெருக்கணும், அதாவது 10 × 10 அப்படின்னு 10 × 10 இதை தான் 10⁻²னு சொல்லுவோம், ஆமாம் தானே. சரி அப்படி பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 100 அப்படிங்கிறது கிடைக்குங்களா. அப்போ அந்த 100 எதால் பெருக்கணும், 3வது இலக்கம் என்னது, 1 × 100 உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, 100. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், 100 + 20 100 + 20 பார்த்திங்கன்னா 120. அடுத்து பார்த்திங்கன்னா 3, அந்த 3 கூட்டணும் அப்படின்னா 123 சரிங்களா. இப்போ எப்படி எலாபரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ 123 அப்படிங்கிறது கீழே 10 அடிமானமாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை விவரித்து எழுதும் போது இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க சரிங்களா. புரியுதுங்களா நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி, அதிகப்படியான எல்லா செயல்பாடுகளுமே சொல்லப்போனால் நம்ம இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்தில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அது இருநிலை எண்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இருநிலை எண்முறையில் 0 மற்றும் 1 என்ற 2 உருக்கள் மட்டுமே உள்ளன சரிங்களா. இருநிலைன்னா நம்ம 0 மற்றும் 1 சொல்கிறோம். இதோட அடிமானம் என்ன சொல்கிறோம், நம்ம 2 சொல்லுவோம் தானுங்களா. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க 2's power position weighted method 2 அடிமானமாக கொண்டுள்ளது. அப்போ இதோட பேஸ் என்னென்னா 2 தான். ஒரு இருநிலை எண் தொடரின் இடது ஓர பிட் அதிக நிலை நிறை மதிப்பை கொண்டுள்ளதால் அது மிகு மதிப்பு பிட் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. இதே வலது ஓர பிட் குறைந்த மதிப்பை பெறுவதால் அது குறை மதிப்பு பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி 1, 0, 1 இந்த மாதிரி கலந்து ஒரு சில செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, அதாவது வலது ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணுக்கும் இடது ஓரத்தில் இருக்கக்கூடிய எண்ணுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க சரிங்களா. வலது ஓரத்துலேயே ஒரு எண்ணு இருந்தது அப்படின்னா ஒரு எண்ணோட வலது ஓர பிட்டு சரிங்களா,
வலது ஓர பிட்னா என்னது? இந்த பக்கம் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது தான், சரிங்களா? வலது ஓர பிட்டு குறைஞ்ச மதிப்பு இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான மதிப்பு. இப்போ நம்ம 10^1, 10^0 சொல்கிறீங்களா, அந்த மாதிரி. அப்போ அது ரொம்ப கம்மியான வேல்யூ தானே. ஸோ அந்த மதிப்பு வரக்கூடியதை பைனரியில் என்ன அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படிம்பாங்க. இடது ஓரத்தில் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அதிகப்படியான பெரிய மதிப்பை வச்சுருக்கிறதுனால இதை மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்கிறாங்க. அதான் லீஸ்ட்னா கம்மியாக, மோஸ்ட் அப்படின்னா அதிகமானு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? பாருங்கள், இங்கே சொல்கிறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்களே, 1101 base 2. அப்போ இதை பார்த்தாவே தெரியும், எல்லாமே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 01 இந்த மாதிரி இதாக இருக்குது. இதை வந்து பார்த்தா வந்து இளநிலை என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ் 2 கொடுத்ததுனால இது கட்டாயமாக இளநிலை என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இளநிலை எண்ணுக்கு நிகரான நான் சொல்கிறீங்களா, நம்ம எல்லாமே 4 எண்கள் பார்த்துட்ருக்கோம், இளநிலை எண்கள், பதின்ம எண்கள், 16 நிலையங்கள், எண்ணிலை எண்கள். இதில் நாம் ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு எண்ணுக்கு மாற்றலாம். இப்போ இளநிலை எண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி என்ன, பதின்ம நிலை, எண்ணிலை, 16 நிலையாக மாற்றலாம். பதின்ம நிலையை எடுத்துக்கிட்டோம்னா இளநிலை, எண்ணிலை, 16 நிலையாக மாற்றலாம். இந்த மாதிரி ஒன்றுலேருந்து மற்ற மீதி மூணுக்குமே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் இந்த சாப்டர். அப்படி நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா 1101 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளநிலை எண்ணை, அதாவது இந்த பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னு பாருங்கள். சேம் அதே மெத்தட் தான், நாம் டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் என்ன கொடுத்தோம், அதோட பேஸ் வேல்யூ என்னது 10 அப்படிங்கிறதுனால நாம் 10^0, 10^1, 10^2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், இதோட அடிமானம் என்னது 2, இதோட பேஸ் என்ன 2. ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோம், மொத்தம் 4 இலக்கங்கள் இருக்குது, 4 இலக்கத்துக்குமே அதோடய பொசிஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்ல அதாவது வலது ஓரத்தில் இருக்கக்கூடிய பிட் இருக்கு இல்லைங்களா, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இங்கே எது நம்ம லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்கிறோம், இங்கே இதுதான் கடைசியில் இருக்கக்கூடிய 1. இதை என்ன சொல்கிறாங்கன்னா வலது ஓர எண், அதனால் குறை மதிப்பு பிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், 2^0, அடுத்து 2^1, 2^2, 2^3 அப்படின்ட்டு இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு எண்ணையும் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ண அதை சால்வ் பண்ணு பாருங்கள், 2^0 என்ன, ஒரு எனிதிங் பவர் 0 என்னது 1 தானே ஆன்சரு. ஸோ 1 × 1 1, அடுத்து 0 எந்த பவராக இருந்து எதை பெருக்கினாலுமே நம்மளோட மதிப்பு 0 தான். அடுத்து 2^2 அப்படின்னா 2 தடவை பெருக்கணும், அப்படி பெருக்கினா ஆன்சர் 4. 4 1 பெருக்கணும் அப்படின்னா அதே தான் 4. சேம் அதே தான், 2^3 அப்படின்னா 8, அதாவது 2 3 தடவை பெருக்கணும், 2 × 2 × 2, சரிங்களா? அப்படி பெருக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 8. அதை 1 பெருக்கணும் அப்படின்னா அகைன் 8 தான். ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே பாருங்கள், 8 + 4 + 0 + 1. ஸோ இதையெல்லாம் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்னது 13. ஸோ அந்த 1101 அப்படின்னு சொல்லக்கூடிய இருநிலை எண்ணை பதின்ம எண்ணாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அது வந்து 1 3 base 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? சரி மாணவர்களே, நாம் இன்றைக்கி கிளாஸ் போதும். நாம் என்ன பார்த்துருக்கோம், இன்றைக்கி வகுப்பில் பல்வேறு வகையான எண்முறைகள், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்துருக்கோம். இது ஒரு 3 marks சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தனித்தனி 2 marks பதின்ம நிலை எண்முறை, அதாவது டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய 2 marks, இங்கே பைனரி நம்பர் சிஸ்டம் அதாவது இருநிலை எண்முறைனு சொல்லக்கூடிய 2 marks நாம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட், அதாவது இந்த டயக்ராம், இது ஒரு 3 mark லெவல்லையும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற 2 marks பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 marks நீங்கள் எனக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்களோட நேம் அண்ட் கிளாஸை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. மேக்ஸ் கம்ப்யூட்டர்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர், பயோ கம்ப்யூட்டர்னா பயோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா, நான் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.